சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து முதலமைச்சர் மரியாதை செலுத்தி வருகிறார். முழுமையான விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வரினா, திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவரது 70வது பிறந்தநாளின்று தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் அருகில் உள்ள தற்போது கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று உள்ளே சென்று அவர்கள் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி மலர்வளையம் வைத்து தற்போது சென்று வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு பெரியார் திடலில் உள்ள அங்கே சென்று அப்பெரியார் நினைவிடத்தில் சென்று மரியாதை செலுத்துகிறார். அதன் தொடர்ச்சியாக தான் சென்னை வேப்பரி சென்று மரியாதை செலுத்த பின் தொடர்ந்து கலைஞரின் கோபாலபுரம் இல்லம் சென்று அவரது திருவுடல் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். மேலும் தனது தாயார் தயாலு அம்மாவிடம் வாழ்த்து பெற்று மேலும் கலைஞர் சிஐடியில் உள்ள கலனில் உள்ள பேராசிரியர் இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவ படத்துக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பின்னர் வீடு திரும்ப மு க ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் வாழ்த்து பெற்று அங்கிருந்து தனது கலைஞர் அரங்கிறதுக்கு சென்னை கலைஞர் அருகில் உள்ள அவரது அரங்கத்திற்கு சென்று அங்கிருந்து தொண்டர்களிலேயே வாழ்த்து பெற்று இருக்க தொடர்ச்சியாக இருக்கிறார். மேலும் பார்த்தோம்னால் சென்னை அண்ணா அறிவாலயம் வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெறும். இதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சென்னைக்கு திரண்டு வர தொடங்கி இருக்கின்றனர். லட்சக்கணக்கானோர் அங்கிருந்து தனது சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு வர இருக்கின்றனர். மேலும் பார்த்தோம்னால் சென்னை அறிவாலயம் வர உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கான சென்று தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மேலும் அதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் பொறுத்தவரை பார்த்தோம்னால் எஸ்ஆர்ஐ மணிக்கும் இன்று 5 மணி அளவில் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவரது 70வது பிறந்த நாளை பிரம்மாண்டமாக பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவருமான மாநில காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே, ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி தலைவரும் காஷ்மீர் மாநில முன்னாள் முதல்வருமான ஃபாரூக் அப்துல்லா மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவரும் உத்தரப்பிரதேச மாநில கட்சி முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ், பல்வேறு கட்சி அரசியல் தலைவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தனது அவர்களது வாழ்த்துக்களை இருக்கிறார். இறுதியாக முதல்வர் மு க ஸ்டாலின் பேருரையாற்ற இருக்கிறார் நான் இன்று மாலை. மேலும் இந்த விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கவே இருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பொதுக்கூட்டம் மேடையானது முற்றிலும் டிஜிட்டல் மயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார். மேலும் சுமார் 1 மாத காலத்திற்காக இந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க கொண்ட திமுக சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கான ஏற்பாடுகளும் தமிழகம் முழுவதும் திமுகவினர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மூத்த அமைச்சர் துரைமுருகன், ஏவா வேலு, சேகர்பாபு மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு மூத்த அமைச்சர்களும் அவருடன் இருக்கின்றனர். பரணியா அருண், விவரங்களுக்கு நன்றி.